வளங்களை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் வலையில காட்சி, இயற்கையும் மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய காணொலி புதிய காணொலியில முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பேஸ்புக் வாட்ஸ்அப்ல மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப நீங்க பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலிகை பல்படி மக்கள் மருத்துவத்தின் மூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதை பற்றிய ஒரு பதிவு தான். அதாவது ஒன்பது வகையான மூலிகளை கொண்டு நவ மூலிகை பல்படின்னு மக்கள் மருத்துவத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி, மூலிகை பல்படிக்கும் மற்ற பல்படிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அது இப்போ பல்படிகள் கிடையாது, பேஸ்ட் வந்துருச்சு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்பஸை பேஸ்ட்ல அதில் கலக்கிற ஒரு முக்கியமான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரைடுன்னு சொல்லுவாங்க. நுரையா தள்ளும், அப்படி பல்லு விளக்க ஆரம்பிக்கும் போது நுரை தள்ள ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம், சீக்கிரமா இது போட்டு பல்லு விளக்குறவங்களுக்கு நுர தள்ளிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவங்களுக்கு நுர தள்ளுறதெல்லாம் உங்க பல்லுக்கு நுர தள்ளிடும், பல்லு ஆள ஆரம்பிச்சிடும். பல்லு ஆட்டம், வீக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷன் ஆகுறது, எனாமல் போறது, நிறைய பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். அப்ப எவ்வளவு மூடியில் கொண்டு நம்ம வந்து பல் விளக்கிட்டு வரோமோ, பல் ஆரோக்கியம். ஏன் சார் பல் ஆரோக்கியமா இருக்கணும்? எல்லா உறுப்போட பல்லு ஏன் மெயின் ஆரோக்கியம்? பல்லுதான் உணவுகளை நல்லா மென்னு செரிக்க வச்சு அந்த எச்சில் சுரப்பியோட எச்சில கலந்து என்சைம்ஸ் அந்த நொதிப்பான்களை கலந்து வயிற்றுக்குள்ள தள்ளுற ஒரு முக்கியமான ஒரு செக்கிங் பாயிண்ட், கியூசின்னு சொல்லுவாங்களா, குவாலிட்டி கண்ட்ரோலர். அந்த மாதிரி அந்த அந்த இடத்துக்கான ஒரு என்ட்ரன்ஸ் பாயிண்டா தான். நல்லா நொதிச்சால் இதுக்கப்புறம் தான் கியூசிக்கு போகும், அதுக்கப்புறம் அப்படியே உடலுக்குள்ள போகும். அப்போ பல்லே நமக்கு பிரச்சனையா இருந்தா நம்ம மெல்லுவோமா, டப்பு டப்பு முழுகிடுவோம் இல்லையா? ஒரு கேரட்டு ஒரு கேரட் அல்வா ரெண்டையும் எடுத்துக்குவோம். இதுல எது இயற்கை உணவு? கேரட் இயற்கை உணவு, கேரட் அல்வாங்கிறது ஒரு செயற்கையான உணவு. நீங்க இந்த இயற்கை உணவுடைய சத்துக்கள் அப்படி எடுக்கணும்னா மென்னு சாப்பிட்டாதான் சத்து உள்ள போகும். இதே அல்வா பாருங்க, மெல்ல வேண்டிய வாயில வச்சாலே அப்படி வலிக்கிட்டு டப்புன்னு உள்ள போய் விழுந்துடும் இல்லையா? ஏன், அது ஒரு போலியானது, அதுக்கு பல்லு தேவையில்லை. ஆனா நமக்கு வந்து இந்த மாதிரி இயற்கை உணவு சாப்பிடறதுக்கு கண்டிப்பா பல் ஆரோக்கியமா இருக்கணும். பல்லு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 32 பல் இருக்கும் இல்லையா? சொல்லுவாங்கல்ல 32 பல் எல்லாருக்கும், ஏதாவது 32 பல்லா இருக்கு. எண்ணி பாருங்க, பல் குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம் தெரியுமா? நிறைய பேருக்கு மென்னு சாப்பிடுற பழக்கமே கிடையாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷம் தான் பாத்தீங்கன்னா நல்ல மென்னு சாப்பிடுவாங்க, வாயை போட்டு மென்னு. இப்ப வர உணவுகள் எல்லாமே எளிமையா முழுங்குற மாதிரி இருக்கு, எதுவா இருந்தாலும் ரைட்டு முழுங்கிடலாம். அப்போ ஒரு ஒரு ஜென்ரேஷனா அந்த பரிணாமம் மாறிட்டே போகும்போது நம்ம எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணாம போயிடுறோமோ அது நமக்கு வளராம போயிடும். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு 32 பல் கிடையாது, குறைஞ்சுக்கிட்டே போகும். நம்ம தாத்தா பாட்டிக்கு பார்த்தா இருந்திருக்கும், 32 இருக்கும், 36 32 மேல கூட வந்திருக்கலாம், குறைஞ்சிட்டே போகுது. 30 28 அப்படி குறைஞ்சிடும். குரங்குலேருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப குரங்குலேருந்து மனிதன் வந்தான் அப்படின்னா அப்ப மனிதனுக்கு வாழ்ந்து இருக்குங்களா? ஏன் இல்ல? எப்போ குரங்கு மரத்துல வாழ்ந்துட்டு தரைக்கு வாழ பழக வருதோ அதுக்கப்புறம் மறைய ஆரம்பி போயிருச்சு. அப்ப எந்த ஒரு உறுப்பை யூஸ் பண்ணாம இருக்குதோ அந்த வாழ் வராமே போயிருச்சு. அதே மாதிரிதான் பல்லும், யூஸ் பண்ணாம இருந்தோம்னா அடுத்த தலைமுறைக்கு பல்லு எல்லாம் போயிடும், குறைஞ்சுக்கிட்டே போயிடும், அது சீக்கிரமா விழுந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து மூலிகளே பல்படி கொடுக்குறோம். நல்லா நீங்க வந்து பகல்ல இந்த பல்படி வச்சு விளக்கலாம், இரவுல வச்சு விளக்கிக்கலாம், இல்ல இரவுல வேப்பமுடி வச்சு விளக்கிட்டு இந்த பல்படி நீங்க பகல்ல விளக்கிட்டே வரலாம். பிரஷ் போட்டு விளக்கலாம், பிரஷ் போடாம விளக்கலாம். எந்த மூலிகை பிடி வாங்குற நிறைய பேருக்கு தெரியும் இந்த பல்படி வாங்குறவங்களுக்கு எவ்வளவு நல்லா தரமா இருக்கு அப்படின்ட்டு. இதுல பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டாலே எனக்கு இவ்வளவு செய்யமான சரியா இருக்கும். ஏன்னா அதுல கலக்கிற சில மூலிகைகள் வந்து எச்சில் சுரப்பிகளை நல்லா ஆக்டிவேட் பண்ணிடும். அந்த மாதிரி மூலிகை எல்லாம் கலந்துருக்குறோம். அப்ப வந்து 100 கிராமா மினிமம் வந்து 100 கிராம் அந்த மாதிரி கொடுப்பேன். நீங்க நம்ம விற்பனைக்கு இதனால கொடுக்க முடியல, ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் தயாரிக்கிறேன். அதனால தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திங்க, ஒரு ரீசனபிளான விலை தான் அது. இந்த வீடியோல எல்லாரும் மூலையில வாட்ஸ்அப் நம்பரோட அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. பல்படி பத்தி வரங்களாம் கேளுங்க, சொல்றேன். என் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல தகவல்களை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்க பெல் பட்டன் பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நடத்துங்க.